நற்பவி யோகிராம் சுரத்குமார். வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே, தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். மகாலட்சுமிக்கு, மகாலட்சுமினா பணம், பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்கள், மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்ன, அது வந்து எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து சமையலில் நிறைய பொருட்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் பூஜை அறையில் கற்பூரம், ஊதுபத்தி, மஞ்சள், குங்குமம், அதாவது சாம்பிராணி, இதெல்லாம் நிச்சயமாக இருக்கணும். சாம்பிராணி வெள்ளி செவ்வாய் ஞாயிறு கண்டிப்பாக வீட்டில் போடணும். அதனால் இதெல்லாம் தீந்து போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணும். இது இல்லைன்னு சொல்லவே கூடாது. வாங்கணும், தீந்தா கூட வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொருள் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது போலவே நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் போகணும். தீபம் வைத்தா அது தானாக குளிந்துடும், அது தப்பு கிடையாது. அது போலவே பச்சரிசியில் தான் வீட்டில் கோலம் போடணும். ஏன்னா பச்சரிசியில் போட்டால் தான் எறும்புகளுக்கு தானம். அது போலவே எங்கெல்லாம் வீட்டில் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுறீங்களோ அந்த வீட்டில் பண வரவு நிறைந்திருக்கும். இது மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து கோலம் வந்து அரிசி மாவில் போடுறது ரொம்ப ஒரு ஐஸ்வர்யத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பூஜை அறையிலையும் இருதய கமல கோலம், இந்த மாதிரி நல்ல கோலங்கள்லாம் அழகாக பூஜை ரூம்லேயும் போடுங்க. மஞ்சள் நிற பூக்கள் வந்து வாசல் நிலவாசலில் வைங்க, மஞ்சள் குங்குமம் வைங்க. மஞ்சள் குங்குமத்தில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நிலவாசலுக்கு பூசுங்க. பச்சரிசி மாவில் மட்டும் கோலம் போடுங்க, கோல மாவை தவிர்த்துருங்க. அந்த பச்சரிசி மாவும் தீர்றதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுத்து டக்குன்னு ஒரு நாள் உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்துடன் கூடிய அற வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இந்த மாதம் மலேசியா மற்றும் துபாய்க்கு நான் நேரடியாக வரேன். தேவைப்படுறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.